இரண்டாவது போட்டியில் தொடர் தோல்வி. பிரஸ் மீட்டிங்கில் கேமராவை தட்டிவிட்டு கொந்தளித்த இலங்கை கேப்டன். அதாவது இலங்கைக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதன் மூலம் தொடரை வென்றது. இந்திய அணியின் முன்னாள் துணை கேப்டன் கே எல் ராகுல் அவர்கள் தனியாளாக நின்று வெற்றிக்கு வித்திட்டார். நேற்றைய ஆட்டத்தில் இரண்டு அணிகளைச் சேர்ந்த பந்து வீச்சாளர்களும் கலக்கிய நிலையில் பேட்ஸ்மேன்கள் ஏமாற்றத்தை கொடுத்தனர். இலங்கை அணி மட்டும் கூடுதலாக ஒரு 50 ரன்கள் அடித்திருந்தால் இந்தியா தோல்விக்கை கூட அடைந்திருக்கலாம். முதலில் டாஸை வென்ற இலங்கை அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. இலங்கை அணியிலிருந்து நிசாங்கா நீக்கப்பட்டு அறிமுக வீரரான நுவனிந்து பெர்னாண்டோ அவர்கள் சேர்க்கப்பட்டார். தொடக்க வீரர் ரவிஸ்கா பெர்னாண்டோ 20 ரன்களில் போல்ட் ஆனார். இதனையடுத்து இரண்டாவது விக்கெட்டிற்கு ஜோடி சேர்ந்த குசல் மெண்டில்ஸ் நுவனிந்து ஆகியோர் 73 ரன்கள் வரை சேர்த்தனர். இதனையடுத்து குல்தீப் வீசிய முதல் ஓவரின் கடைசி பந்தில் குசல் மெண்டில்ஸ் 34 ரன்களுக்கு LBW ஆனார். இதனைத் தொடர்ந்து அக்சர் பட்டேல் தனது இரண்டாவது பந்திலேயே தனஞ்சயா டி சில்வாவை போல்ட் ஆக்கினார். இதன் காரணமாக 3 பந்து இடைவெளியில் 2 விக்கெட்டுகளும் வீழ்ந்தது. அறிமுக வீரராக களமிறங்கிய நுவனிந்து அவர்கள் அரைசதம் எடுத்த நிலையில் துரதிருஷ்டவசமாக ரன் அவுட் ஆனார். அசலங்காவும் குல்தீப்பிடமே கேட்ச் கொடுத்து ஆட்டமிழக்க சனக்கா அவர்கள் போல்ட் ஆனார். இதனையடுத்து அதிரடியாக விளையாடிய ஹசரங்கா கருணரத்தினே விக்கெட்டை உமரான் மாலிக் அவர்கள் வீழ்த்தினார். இறுதியில் முகமது சிராஜ் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை வீழ்த்த இலங்கை அணியானது 39.4 ஓவரில் 215 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. அதன் பின் 216 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணியானது 30 ஓவரில் எல்லாம் வெற்றி இலக்கை எட்டிவிடும். இது ரோஹித் சர்மாவிற்கு பத்தாததடா என்று ரசிகர்கள் நினைத்தனர். ஆனால் இலங்கை வேகப்பந்து வீச்சாளர்கள் பாரமாக செயல்பட்டு அடுத்தடுத்து விக்கெட்டுகளை வீழ்த்தினர். ரோஹித் சர்மா 17 ரன்களும் தப்மன் கீழ் 21 ரன்களும் எடுத்து ஆட்டமிழக்க ஹாட்ரிக் சதமடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட விராட் கோலி 4 ரன்களில் போல்ட் ஆனார். அதன் பின் ஸ்ரேயா செய்யர் 28 ரன்களில் பெவிலியை நோக்கி திரும்ப இந்திய அணியானது 86 ரன்கள் சேர்ப்பதற்குள் 4 விக்கெட்டுகளை இழந்தும் தடுமாறியது. இதனையடுத்து கே எல் ராகுல் ஹர்திக் பாண்டியா ஜோடியானது பொறுமையாக விளையாடி அணியை சரிவிலிருந்து மீட்டது. ஹர்திக் பாண்டியா 36 ரன்களில் வெளியேற மீண்டும் ஆட்டத்தில் பரபரப்பு தொற்றிக்கொண்டது. எனினும் அக்சர் பட்டேல் பொறுப்பாக விளையாடி 21 ரன்கள் சேர்த்து அவரும் வெளியேறினார். எனினும் கே எல் ராகுல் நங்கூரம் போட்டு ஆடுகளத்தில் நின்று இந்திய அணியின் வெற்றியை உறுதி செய்தார். 103 பந்துகளை எதிர்கொண்ட கே எல் ராகுல் ஆட்டமிழக்காமல் 64 ரன்களையும் சேர்த்தார். இதில் 6 பவுண்டரிகளும் அடங்கும். இதன் மூலம் இந்திய அணியானது 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரையும் கைப்பற்றியது. மேலும் இந்த தோல்வியை தாங்காத இலங்கை கேப்டன் போட்டி முடிந்து போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஜ் நேரத்தில் கலந்து கொண்டார். அப்போது அடுத்தடுத்து இப்படி தொடர்ந்து 2 ஓடிஐ போட்டியிலும் தோல்வியை தழுவியுள்ளீர்கள். அதிலும் இந்த இரண்டாவது போட்டியில் 40 ஓவர் கூட தாக்குப்பிடிக்க முடியாமல் ஆல் அவுட் ஆனதை சுட்டிக்காட்டிய நிருபர்கள் தொடர்ந்து கேள்விகளை கேட்க அப்போது கடுப்பான இலங்கை கேப்டன் அவர்கள் அவர் அருகில் இருந்த கேமராவை தட்டிவிட்டு கோபமாக பேசிவிட்டு உடனடியாக பிரஸ் மீட்டிங்கை பாதியிலேயே முடித்துவிட்டு சென்று விட்டார். இதனால் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதனை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.